ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கேடி தமிழன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வெறித்தனமான வீடியோன்னு சொல்லலாம். அப்படி என்னடா வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு தீபாவளி விஷ் ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேஸான அந்த சாம்பி சாமுராய் பண்டல் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த சாம்பி சாமுராய் பண்டலை நம்ம வந்து ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய எய்மு. அதுக்குன்னு கரிநாகரம் பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த அளவுக்கு கதற விடக்கூடாது. ஸோ நம்மளை வந்து வெறுப்பேற்றி நம்மகிட்ட இருக்கிற 7000 டைமண்ட் வந்து நம்மகிட்ட வந்து பிடிங்கிட்டானுங்க. ஸோ சரியான கடுப்பாயிடுச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பண்டல்ஸ்லாம் கிடச்சிருக்கேன். ஸோ என்னென்ன பண்டல்ஸ் கிடைச்சிருக்கேன், ஸோ எந்த எத்தனை டைமண்ட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த சாம்பி சாமுராய் பண்டல் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ நமக்கு கிடைச்ச 10,000 டைமண்ட்ஸ்லேருந்து 2,000 டைமண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி ப்ரோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனல் வந்து கேடி தமிழன் லைவ்னு ஒரு சேனல் இருக்குது, கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெகுலராக வந்து லைவ் போட்டுருக்கேன். ஸோ அந்த லைவில் தான் நான் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன். என்ன ப்ரோ ஒரு 2,000 டைமண்ட்ஸ் தான் அவங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் அப்படி வந்து நினைக்கவே கிடையாது. ஸோ என்னுடைய ஃபேமிலி வந்து எப்படின்னு எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து என்ன பிடிச்சி என்னுடைய கேம் பிளே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தவங்க தான் இந்த அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. இது வந்து ஜஸ்ட் வந்து என்னுடைய ஒரு விஷயம் தான், நான் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன் அதனால் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கிவ் அவே கோசம் வர தேவையில்ல. ஸோ நம்ம வந்து டெய்லி லைவ் போட்டிருக்கோம் கேடி தமிழன் லைவ் சேனலில் ஒரு 6:30 மணிக்கு டெய்லி ஈவினிங்கில். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது மூலயமா அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை தொட்டு கேடி தமிழன் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த கிவ் அவே பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்த்தி நில்லடா, தமிழண்டா. ஓகே கைஸ், நான் சொல்லியிருந்தேன் அந்த 2,000 டைமண்ட்ஸ் கிவ் அவே வந்து எப்படி கொடுப்பேன்னு சொல்றது நான் சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு காலையில் 12 மணிக்கு ஷார்ப்பாக வந்து கேடி தமிழ் லைவ் சேனலில் நான் லைவ் போடுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கொஷின் தான் நான் வந்து கேட்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ நாளைக்கு நான் கேட்குற கொஷின் யார் வந்து ஃபஸ்ட்டாக ஆன்சர் சொல்கிறாங்களோ லைவ்ல அவங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, வீடியோ பார்த்துலாம் வாங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி விஷ் ஈவெண்ட் வந்ததே நமக்கு தெரியாது. அதுவும் இந்த ஜாம்பி சாமுராய் வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஜாம்பி சாமுராய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த ஹெட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல செக் பண்ண, காலையில் இருந்தோடனே செக் பண்ண அவன் வெடி வச்சு நம்மளை எழுப்பிட்டானுங்க. சரி, எழுந்து வீடியோஸ் ஏதாவது பார்க்கலாம் யூடியூப்லன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தெரிஞ்சது, ஒருத்தவங்க வந்து யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாங்கன்னு பேர் நான் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஜாம்பி சாமுராய் இந்த தீபாவளி விஷ் ஈவெண்ட்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ உடனே வந்து நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு கேம்குள்ளே வந்து. ஸோ இதை ஸ்பின் பண்ணி எடுத்தே ஆகண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டைமண்ட்ஸை இழுப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலாம். ஸோ நம்ம கதிரை விட்டானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த தீபாவளி விஷ் ஈவெண்ட்டில் வந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நல்லா நிறைய சில காஸ்ட்யூம்ஸ்லாம் நிறைய இருந்தது. நமக்கு வந்து நிறைய பண்டல்ஸும் கிடச்சிது, நம்ம வீட்டில் இல்லாத பண்டல்ஸ். என்னதான் இருந்தாலுமே அந்த ஜாம்பி சாம்பராய் கிடச்ச உடனே தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன்ஸு. ஸோ இந்த கன்ஸ்கின்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்காவசி நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட இல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஸ்கின்ஸ்க்கு சுத்தவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காஸ்ட்யூம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து தேவையான அந்த ஜாம்பி சாம்பராய் எப்படி வந்து நம்ம எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லிட்டு ஜாம்பி சாம்பராய் வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு 199 ஸ்பின் பண்ணலாம், கடவுளை வேண்டிங்க ஸ்பின் பண்ணுறேன். ஸோ இதில் மட்டும் அது கிடச்சிதுன்னா நான் வந்து எதுவுமே சுற்றிருக்கே மாட்டேன். ஆனால் கட்சியில் பார்த்தீங்கன்னா பர்மனன்ஸ் காஸ்ட்யூம் தான் ஒன்று கிடச்சிது. ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத யாருமே போட்டு விளையாட மாட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு எப்பயும் தெரிஞ்சது தான், எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த ஸ்பின் வந்து நம்ம ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஸோ இந்த ஸ்பின் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாமி சாமரை பண்ணல ஒரு 4-5 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது ஒரு ட்ரிக்கா நிறைய யூடியூபர் வந்து போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதேமாதிரி நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 899 டைமண்ட்ஸ் கொடுத்து 5 ஸ்பின்னு ஸ்பின் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன்டு ஆல்ரெடி ஓன்டு ட்ரெஸ் ஒன்று இருந்தது, அது இல்லாமல் ஒரு 3 ஃபீமேல் காஸ்ட்யூம் 1 மேல் காஸ்ட்யூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுவும் அந்தளவுக்கு புண்ணியம் இல்லை, பட் வந்து அந்த மேல் காஸ்ட்யூம் அந்த ஃபேண்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 அகல் விளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட நம்ம வந்து ஜாம்பி சாம்பராய் வாங்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் மனசு காரதலாக இருந்தது. ஸோ ஏன்னா எப்படி நமக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல, இந்த அகல் விளக்கு வச்சு தான் நம்ம வாங்க போகிறோம் நம்ம போய் முடிவாயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு அகல் விளக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வச்சு இந்த ஆல்ரெடி இருக்க காஸ்ட்யூம் வந்து ரிட்டர்ன் நம்ம கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து ஒரு அகல் விளக்கு 2 அகல் விளக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தமாதிரி அந்த அகல் விளக்குகளை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த சாம்பி சாமுரை வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, ஒன்று அது கிடைக்கணும் லக்கில், இல்லைனா இந்த அகல் விளக்கு வச்சு எக்ஸ்சேஞ்சாவது பண்ணணும் சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் நீ ஸ்பின் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த காஸ்ட்யூம் ஒன்று கிடச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா 2 விளக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு விளக்கு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 விளக்கு இருக்குது நம்மகிட்ட. ஸோ இப்போ 5 ஸ்பின்னு ஸ்பின் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காஸ்ட்யூம் கிடச்சிது இல்லாத காஸ்ட்யூமு, அது இல்லாமல் ஒரு ஆல்ரெடி வச்சிருக்க காஸ்ட்யூம் ஒன்று கிடச்சிது, அது 2 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்னுக்கு ஒரு 5 விளக்கு. ஸோ மொத்தம் 7, மொத்தம் 18 விளக்கு இருக்குது. ஸோ நமக்கு தேவையான 50 விளக்கு கிடச்சதை நம்மளால் வந்து அந்த
ஜாம்பி சாம்ராய் வாங்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த அஞ்சு ஸ்பின் கொடுத்து ஸ்பின் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சிருந்த காஸ்டியூம் ஒன்று. ஸோ அது இல்லாமல் நாலு காஸ்டியூம், ஒரு காஸ்டியூம் வந்து நல்ல கெத்தான காஸ்டியூம் கொடுத்தாங்க, ரேர் காஸ்டியூமு, அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு கிடச்சிது, ஏழு விளக்கு. ஸோ மொத்தம் 25 விளக்கு ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு ஸ்பின்னு, இதில் பார்த்தீங்கன்னா மூணு காஸ்டியூம் ஆல்ரெடி வச்சிருந்தது, ஒன்று வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு. ஸோ அப்பா நல்ல விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11 விளக்கு நம்ம கிடச்சிக்குது, மொத்தம் 39 விளக்கு நம்மகிட்ட மொத்தமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9200 டைமண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டைமண்ட் செலவாகிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஸ்பின் வந்து வேறு லெவல் ஸ்பின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கிறிஸ்டல் பண்டல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் பண்டல், அது நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கொடுத்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு பண்டல், ரெண்டு ரேர் பண்டல் இந்த ஸ்பின்ல கொடுத்தாங்க. ஸோ வேறு லெவல்லே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னு ஸ்பின் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால் வேலைக்கு ஆகலை. ஸோ நமக்கு தேவையான சாமி சாமராய் மறுபடியும் கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயாவது கொடுத்துருங்கடா, வேறு ஏதாவது பண்டல் கூட நான் வந்து அகல் விளக்கு வச்சு மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நம்மகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 9200 டைமண்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸில் முடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். ஸோ கதரை விட்டுறானுங்க என்ன. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பின்னும் ஸ்பின் பண்ணால் இதில் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பின் பண்ணேன், பட் எதுலையுமே கொடுக்கல. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுறதா இருந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து அகல் விளக்கு கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து வீணாக்கிடாங்க வேறு பண்டலுக்கு. ஸோ உங்களுக்கு எது எந்த பண்டல் பிடிக்குமோ அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பின் பண்ணி அப்படி பிடிக்கலையா ஒரு ரெண்டு மூணு ஒரு 100 டைமண்ட், 200 டைம் சாரி 100 டைமண்ட் இல்லை 199 டைமண்ட் ஒரு ஸ்பின்னுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 500 டைமண்ட்ஸ் தான், ஒரு ரெண்டு மூணு ஸ்பின் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச காஸ்ட்யூம் வந்ததுன்னா லக்கு தான். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் வேஸ்ட்டு டைமண்ட்ஸ்லாம் செலவு பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து யூடியூப் வச்சுருக்கோம், அதனால் செலவு பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் செலவு பண்ணுங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியாக செலவு பண்ணி லக்கில் கிடச்சா மட்டும் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 51 விளக்கு இருக்குது. சரி, நமக்கு தேவையான விளக்கு பார்த்தீங்கன்னா 50 இருந்தாலே போதும், நம்ம சாமி சாமராய் வாங்கிடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ 50 விலை கொடுத்து நம்ம சாமி சாமராய் பண்டல் வந்து வாங்கியாச்சு, நம்மளோட எய்ம் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. சரி ஓகே, ஒன்று வந்து 4 டைமண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விளக்கு இருந்ததுன்னா ஒரு நல்ல காஸ்டியூம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் தான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணிவிடுவேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விங்சென்ஸாக போட்டிருப்பார்ல அந்த மாதிரி கொண்டை வந்து ஒருத்தன் வச்சுருந்தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது அதை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி நான் அந்த காஸ்டியூம் வாங்கலாம்னு நினச்சி சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 விளக்கு தான் தேவைப்படுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக இருக்குது அந்த கொண்டை. ஸோ சரியான காண்டாயிட்டு பெல் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, நேராக பார்க்கும்போது அது கொண்டை மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு சரி சுற்றிட்டே இருந்தேன். அதனால தான் வந்து இந்த 1700 டைமண்ட் கிட்டே செலவு பண்ணேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு பண்டல்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்டல் அந்த காட்டுற பாருங்க, சரல் ரைடர் பண்டல்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொண்ட மாதிரி இருந்து பின்னாடி நீட்டாக இருக்குன்னு பார்த்தா சின்னதாக கொண்டை கட்டி வச்சுக்கிறானுங்க, சரியான காண்டாயிட்டு. சரி ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செஞ்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எந்தெந்த பண்டல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் பர்மனெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு, சரியான பண்டல் ஒரு 10-20 பண்டல் நம்ம வந்து பர்மனெண்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலில் வந்திருக்கோம், ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆகிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொபைலே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து ஸ்க்ரீன் வந்து மேலே கொஞ்சம் நாச்சு வந்திருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்டல்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் பர்மனெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெறித்தனமான ஒரு பண்டல். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லாக் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரேர் பண்டல் தான் சொல்லிட்டு போட்டுருந்தானுங்க. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ உண்மை வந்து ஹேர் வந்து சூப்பராக இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் அந்த டாப் வந்து நல்லா இருக்குது. சரி ஓகே, இது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபேஸ் பெயிண்ட் ஒன்று இருக்குது உள்ளது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பண்டலும் ஒரு அருமையான பண்டல்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா யார் ஸ்பீடு ஏஸ் பண்டல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போது. ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாஸ்க் வந்து நல்லா இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஏதோ விரிச்சு போட்ட மாதிரி இருக்குது, அண்ட் டாப் வந்து நல்லா இருக்குது, ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம இப்போ கிடச்ச பண்டல் தான். சரி ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபேஸ் பெயிண்ட் இது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஸ்டியூம் ஒன்று கிடச்சிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தது நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுவோம், ஓகே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீமேல் காஸ்டியூம், இதெல்லாம் அந்தளவுக்கு ரேர் கிடையாது. சரி இதையும் ஓப்பன் பண்ணிடலாம், ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம வந்து டோக்கன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பண்டல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த தலை அந்த பார்த்தீங்கன்னா அந்த டாப் வந்து நல்லாயிருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பண்டல் இது கொஞ்சம் போல்டு தான், இது நல்லாயிருக்கு அந்தளவுக்கு. ஸோ ஃப்ரீயாக கொடுத்துன்னு நினைக்கிறேன் அந்த அது கோல்டு ரயில் வந்து தான் தெரியல. சரி ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து வேறு லெவல் பண்டல்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டல், ஒன் ஆஃப் த பண்டல்னு சொல்லலாம். ஸோ இந்த பனிக்கட்டி மண்டையா. ஸோ நல்லாயிருக்கும், இது பார்க்கறதுக்கு கலர் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வேறு லெவல் பண்டல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இது அந்த சாமி சாம்ரா, இதுதான் நம்ம வந்து ஒர்த்து வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வெறித்தனமாக இருக்குது காஸ்டியூமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்டியூமே, ஓகே. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஸோ இது ஓப்பன் பண்ணி விடு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஃபீமேல் காஸ்டியூம் தான், நல்லாயிருக்கு. ஸோ ஹெட்டுலாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. சரி ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணி விடுங்க. ஸோ இந்த பண்டல் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ ஃப்ரீயாக இல்லை, அது சுத்தம் போது கிடச்சிது. ஓகே, 199. ஸோ அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெறித்தனமான பண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜாம்பி சாமுராய் ஹெட்டு. ஸோ மண்டை கோசமே நான் வந்து வாங்கினேன். ஸோ இதுதான் நம்ம வந்து காஸ்டியூமாக வச்சு விளாட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்டியூமே. ஸோ இதுக்கோசம் தான் நான் வந்து ஸ்பின்னே பண்ணேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம், வேற லெவல் சொல்லலாம், வெறித்தனம் சொல்லலாம். ஸோ தலைவன் மண்டை, ஸோ வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சது தான். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்க, இந்த பண்டில் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காஸ்டியூமு. ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமு. அண்டு இது வந்து நம்ம அந்த வின்சன் சார் ஏமாந்தோம்ல, அந்த ஒரு பட்டில். பட் இருந்தாலுமே இந்த டாப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து காட்டு வசி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ரூம் டூர் போடும்போது போட்டிருந்தேன். இந்த சட்டை தான் மேலே போட்டு நான் வந்து போட்டிருந்தேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிடலாம், இது நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமு அண்டு இந்த காஸ்டியூமு, இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்த காஸ்டியூம் தான். ஸோ அதுக்கப்புறம் இது அப்புறம் இது ஃபீமேலுக்கு நிறையா கிடச்சிக்குது. ஸோ இந்த காஸ்டியூமு, ஸோ இதெல்லாம் வந்து ஆதி காலத்து காஸ்டியூமு. ஓகே, இந்த ஒரு பண்டலில் வந்து அந்த ஃபேண்ட்டு கொஞ்சம் நல்லாகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, அண்ட் ஷூ நல்லா இருக்குது. சரி ஓகே, இதுதான் கிடச்சிருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு கிடைச்ச அந்த சாம்பி சாமுராய் மண்டை, ஸோ இதை தான் நம்ம வந்து தேவைப்படுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது நம்ம தலைவன். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஏமாந்த அந்த பண்டல் எங்கடாது. ஸோ ஒரு பண்டலில் ஏமாந்தான்னு சொன்னோம்ல, அதை அதை போடுவோம் எப்படி தாங்குதுன்னு பார்ப்போம். அந்த மண்டை வின்சன்ஸ் மண்டை மாதிரி இருக்குன்னு சொன்னால அது எங்கடா, அது மண்டை கிடைக்குமா கிடைக்குமா, எங்கடா சரி இதில் இல்லையா. சரி இதில் தானே பார்ப்போம், கிடைக்குமா 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 இல்லையா, அதில் தானே இருக்கணும். இருங்க பார்ப்போம், அது எப்படி கிடைக்காமல் போவோம். எங்கடா இருக்குது 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 என்னடா இது காணாமல் போயிடுச்சு. இருங்க, இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம அதை கண்டுபிடிப்போம். எங்கடா அது, இந்த மண்டை தானே. யா ஃபாஸ்ட் எக்யூப் குத்துறோம். ஸோ இந்த வின்சன்ஸ் மண்டை தான் நம்ம வந்து ஏமாந்தோம். ஸோ இது வந்து வின்சன்ஸ் மண்டை நினச்சிங்க ஏமாந்தோம். சரி ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலுமே இதை வச்சு நம்ம வந்து எதாவது பண்ணலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்டு நம்ம லைவ் சேனலில் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து நாளைக்கு வந்து கிவ்வே இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து கிவ்வே மட்டும் இல்லை, நம்ம வந்து வேறு லெவல் ஃபன் பண்ணுவோம் லைவில். அண்ட் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு லைவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்க, உங்களுக்கு தெரில லைவ் போகிறதுனா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான முக்கியமாக ஆளில் செட் பண்ணி வச்சுங்க. ஓகே கைஸ், இதேமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தன், இவர் கேட்டு தமிழன் சைனிங் அவுட். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.